Welcome to Pranis Food Paradise. Subscribe this channel to get a notification on next videos. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரை தாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 kg மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம பிரஷர் குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 10 பல், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுங்க, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், குருமிளகுத்தூள் நிறைய எடுத்துக்கலாம் 3 ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு மட்டன் தனியாகவும் மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டன் தான் இதில் நம்ம போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மட்டன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதை கொஞ்சம் நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ குருமிளகுத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டிடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வேக வைக்கும்போது பாதி உப்பு போட்டிருக்கோம், அதனால் பாதி உப்பு சேர்த்தா போதும். இந்த மாதிரி இதை கொஞ்சம் நல்லா பரட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம மட்டன் ஸ்டாக்கை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டன் ஸ்டாக் இருக்குது, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. 10-15 மினிட்ஸ் இதில் வச்சுட்டோன்னா இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இன்னும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை நம்ம இப்படியே ஓப்பன்லேயே பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான நம்மளுக்கு சுவையான மட்டன் பெப்பர் வறுவல் ரெடி ஆயிருக்குங்க. இது சாதத்துக்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.